செல்லக்குட்டிஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது மீண்டும் ஆட்டம் ஆரம்பம் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தொடர் மழையானது மீண்டும் வந்து தமிழகத்தில் வந்து தொடரப்போகிறது. அடுத்தடுத்து நாளைக்கும் வந்து விடுமுறையானது காத்து கொண்டு இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் ஆளில் கொடுத்து வைங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது வரைக்கும் கனமழை என்பது தற்பொழுது பரவலாக பிடிந்த வண்ணம் இருக்கிறது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கூல் உள்ள டைம்லேயே வந்து நிறைய விதமான மாவட்டங்களில் மழை பொழியுது. அதிலே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு சில மாவட்டங்கள் லீவ் விடாமல் இருக்காங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில்தான் வந்து மாணவச்செல்வங்கள் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. நாளைக்கு அது மாதிரி இருக்காது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தீவிரமான மழை பொழிவு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நாளை வந்து நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறையில் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது தொடரும் என்று வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் அதாவது தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரனே வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, புதுச்சேரி, காரைக்காலில் கனமழையானது இருக்கும் என்று கூறியிருக்கிறார். மற்றும் சென்னை மற்றும் புறநகரங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும், ஒரு சில இடங்களில் பலத்த மழையும் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் அடுத்த கட்டமாக தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை சூழ்ந்துள்ளது. எங்கெங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், சென்னை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களிலும் கனமழை. மேலும் வானிலை ஆய்வு தெரிவிக்கின்ற மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் தொடர் மழையானதும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் இப்போ வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டிஸ், உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை பெய்யுதா, மழை இருக்கா அப்படின்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான மாவட்டங்கள் ஆட்சியர்கள் ஆலோசனை மேற்கொண்டு விடுமுறையானதை விட போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம அப்டேட்டை வந்து டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் ஆளில் கொடுத்து வைங்க. அண்டு மேலும் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலகிராம் பேஜ் லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க செல்லக்குட்டிஸ். அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்டேட்டை நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.